ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் நிறைய பேர் கேட்ட மாதிரி விழா, நான் விழா பத்தி தான் பேச போறேன். இப்படி இருந்த விழா தான், அதுதான் அந்த பேபிக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த வீடு. இப்போ இப்படி இருக்குது, ரொம்ப பழசாயி இப்போ மரம் செடி புல்லு அது மட்டும் தான் இருக்குது. ரொம்ப வருஷமா யாருமே அந்த விழால தங்க கிடையாது. அந்த விழா வந்து வேஸ்டா தான் அங்க இருக்கு. ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் யாருமே அந்த விழாவை இடிக்க கிடையாது, இடிச்சுட்டு புதுசா கூட கட்ட கிடையாது. ஏன் சொல்றேன், விழான பிலா வந்து மலேசியால இருக்கிற ஆக பயங்கரமான ஒரு வீடு அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லலாம்ல, அதுதான் உண்மை. இந்த விழான பிலாவை பத்தி மலேல ஒரு பேய் படத்தை கூட எடுத்திருக்காங்க. இந்த பெரிய வீடு மலேசியால ஜோஹோர் பாருல தான் இருக்கு. 30 வருஷத்துக்கு மேல இருக்கு. அதை வந்து எதுவுமே பண்ண கிடையாது, ரினோவேட்டும் பண்ண கிடையாது, அது இடிச்சுட்டு புதுசா கூட கட்ட கிடையாது. ரொம்ப வருஷமா ஆனதுனால இந்த விழாவோட ஓனர் யாருன்னு கூட தெரியாம போயிருச்சு. மேபி அந்த ஓனர் வந்து இறந்து போயிருக்கலாம், ஆனா இந்த விழாவை யாரோட பேர்ல எழுதி வச்சுட்டு இறந்து போனாங்கன்னு தெரியல. கூகுள்ல கூட விழான பிலால உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுல என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க, எது உண்மை எது பொய்னு கூட நமக்கு தெரியாது. கூகுள்ல இருக்கிற விழா நபிலா பத்தின கதை வந்து பொய் அப்படின்னு சொல்றதை விட அதுல வந்து கொஞ்சம் மசாலா போட்டிருப்பாங்க. அப்போதான் அந்த கதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பயமா அந்த மாதிரி இருக்கும்னு. இப்போ 70% உண்மையான கதைனா 30% வந்து மசாலாவா இருக்கும். ஆனா எல்லாருமே பேசிக்கிறது மட்டும் இல்லாம நம்பர 3 கதை என்னதுன்னு தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த வீட வந்து ஒரு பணக்கார ஃபேமிலி தான் வாங்கியிருக்காங்களாம். அவங்களுக்கே ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கே, அந்த பொண்ணோட பேரு தான் நபிலா. இந்த பொண்ணோட பேரு தான் அந்த விழாக்கும் வச்சிருக்காங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே விழா நபிலா, விழா நபிலா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மா அப்பா அதுக்கப்புறம் நபிலா நல்லா சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள திருடன் போறான். இந்த திருடன் இந்த வீட்டுல உள்ள ஜாமா மட்டும் திருடாம அந்த 3 பேரையும் கொண்டு இருக்கான். முக்கியமா இந்த திருடன் நபிலாவை ரேப் பண்ணிட்டு தான் கொண்டு இருக்கான். ரேப் பண்ணி கொண்டே எந்த தடையும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த திருட, அதாவது இந்த கொலகரம் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, சிமெண்ட கொலைச்சு நபிலாவா அந்த விழா உள்ளே சிமெண்ட் பண்ணிட்டான். செவரோட செவர் வச்சு சிமெண்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு வரைக்கும் நபிலோட போனோம் அந்த வீட்டு எந்த செவர்ல இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியல. இந்த விழால வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட பேரு தான் நபிலா. இந்த பொண்ணோட 2 அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. இந்த அம்மா அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களோட சொத்து, அதுக்கப்புறம் அந்த விழாவை நபிலாவோட பேர்லயே எழுதி வச்சுட்டாங்க. அவ்வளவு சொத்து மட்டும் இல்லாம அந்த விழாவோட ஒரே வாரிசு யாருன்னு பாத்தீங்கன்னா நபிலா தான். நபிலாவை பாத்துக்க அந்த நேரத்துல வீட்டுல ஒரே ஒரு வேலைக்கார அம்மா மட்டும் தான் இருந்திருக்காங்க. இந்த வேலைக்கார அம்மாக்கு மட்டும் தான் தெரியும் அந்த சொத்தோட வாரிசு எல்லாமே நபிலா அப்படின்னு, வேற யாருக்குமே தெரியாது. இவங்க தான் நபிலாவை பாத்துக்கிறாங்க. இவங்க வந்து அம்மா அப்பா உயிரோட இருக்கும் போது அந்த விழால வேலை செஞ்சு ஒரு வேலைக்கார அம்மாவா ஒளிச்சு வச்சிருக்காங்களா, இவங்க வந்து சிமெண்ட் பூசி தான் ஒளிச்சு வச்சிருக்காங்களா. மொத கதையில வந்து திருடன் செவருக்குள்ள ஒளிச்சு வச்சா அப்படின்னு சில பேர் நம்புறாங்க. ரெண்டாவது கதையில இந்த வேலைக்கார அம்மா தான் அந்த பொண்ணை கொன்னது மட்டும் இல்லாம செவர் உள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. மூணாவது கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணோட பேரும் நபிலா தான். நபிலாவோட அப்பா வந்து ஒரு டாக்டர். இவர் வந்து மென்டல் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு டாக்டர் தானே, சோ ஹாஸ்பிட்டல்ல வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ப்ரெஷரா இருக்கும். புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல நடந்துகிட்டே தான் இருக்குமா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த கோபம், ஆத்திரம், ஸ்ட்ரெஸ் அது எல்லாத்தையுமே இவர் வந்து வீட்டுல தான் வந்து காட்டுவாரா. ஒரு நாள் இவர் ரொம்ப கோபமா இருக்காரு. கோபத்துல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரோட சொந்த பொண்ணு அதாவது நபிலாவை கொன்னு இருக்காரு. நபிலாவை கொன்னது மட்டும் இல்லாம அவரோட பொண்டாட்டி
பாட்டி மத்த ஃபேமிலி எல்லாத்தையுமே இவரு கொண்டு இருக்காரு. ஒட்டு மொத்தம் ஃபேமிலியும் கொண்டதுக்கு அப்புறம் இவரும் தூக்கு மாட்டி அந்த விலாலி இறந்து போயிருக்காரு. இந்த கதையும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஒரு ஃபேமிலியே அந்த விலாலி இறந்து கிடக்குறாங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு போலீஸ் கேஸா இருக்கும். ஆனா அந்த மாதிரி நியூஸ் எதுவுமே வெளியில வர கிடையாது. சோ இது வந்து கொஞ்சம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விழாவை ரொம்ப வருஷம் அப்படி விட்டு வச்சதுனால அந்த விழாக்குள்ள என்ன இருக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிருக்காங்க. முக்கியமா ராத்திரியில தான் போயிருக்காங்க. தைரியமானவங்க வந்து ராத்திரி போவாங்க, பயப்படுவாங்க, காலையில போவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் பேய் இருக்காது காலையில. இந்த விழாக்குள்ள போனோம்னா ஈவன் நம்பரா தான் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரு, நாலு பேரு, ஆறு, எட்டு, பத்து, பன்னெண்டு, இந்த மாதிரி ஈவன் நம்பரா தான் போகணுமா, எக்காரணத்தை கொண்டோ ஆட் நம்பரா போவே கூடாதே. ஒரே ஒரு ஆளு, மூணு, அஞ்சு, ஏழு, பதினொன்னு, இந்த மாதிரி போவே கூடாதே. இந்த மாதிரி ஆட் நம்பரா உள்ளுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியாகும் போது ஈவன் நம்பரா தான் வெளியாவாங்களாம். கூடுதலா ஒண்ணு வந்து அவங்களுக்கே தெரியாம அவங்க கூட வீட்டுக்கு போவோமா. மிந்தி வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு November 2013. 30 ஸ்டூடெண்ட்ஸ், பிள்ளைங்களும் பசங்களும் இந்த விழாக்குள்ள போயிருக்குதுங்க கோஸ்ட் ஹண்டிங்காக. உள்ள பேய் இருக்கா இல்லையா பாப்போம் அப்படின்னு. இதுங்க வந்து ராத்திரி நேரத்துல தான் போயிருக்குதுங்க. அந்த நேரத்துல போன்ல இருக்கிற ஃபிளாஷ் லைட்டை மட்டும் தான் பாய்ச்சிருக்குதுங்க. இருட்டுல 30 பேரும் இந்த விழா நபிலாக்குள்ள போயிருக்குதுங்க. இந்த விழாக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த 30 பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போயிருக்குதுங்க. அஞ்சு பேர் இங்கிட்டு போயிருக்குதுங்க, அஞ்சு பேர் அங்கிட்டு போயிருக்குதுங்க. மீதி இருக்கிறவங்க வந்து ரெண்டாவது மாடிக்கு போயிருக்காங்க. ரெண்டாவது மாடியில ஒரு ரூமுக்குள்ள ஒரு குரூப் போறாங்க. உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு சின்ன பையனோட உருவத்தை மட்டும் இதுங்க பாத்துருக்குதுங்க. அந்த உருவம் வந்து வேகமா ஓடி இருக்கா. அந்த உருவத்தை பார்த்த அடுத்த செகண்ட் மொத மாடியில இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை கத்தி இருக்கா. வேகமா கத்துறா, என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அதுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல இங்க இருந்தா ஆபத்து அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியில வந்துருச்சுங்க. உள்ளுக்கு போகும்போது 30 பேரா போயிருக்குதுங்க. வெளியில வரும்போது 29 பேர் மட்டும் தான் வெளியில வந்திருக்குதுங்க. இன்னும் ஒரு பையனை காணோம், 16 வயசு பையனை காணோம். இதுங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இதுங்க என்ன பண்ணிருக்குதுங்கன்னா அந்த பையனை அப்படியே விட்டுட்டு இதுங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிருச்சுங்க. 30 பேரு விழா நபிலாக்குள்ள போயிருக்குதுங்க. ஒரே ஒரு ஆளை காணோம்னா இது வந்து ஒரு பெரிய கேஸாவே ஆயிடுச்சு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பையனை வந்து பேய் தான் ஒளிச்சு வச்சிருச்சுன்னு. அந்த வீட்டுக்குள்ள போலீஸும் போய் தேடி பாக்குறாங்க, காணோம். வெளியில சுத்தி முத்தி பாக்குறாங்க, காணோம். அந்த பையன் எங்க போனான்னு தெரியல. கடைசி கடைசி என்ன தெரிய வருதுன்னா அந்த பையனை வந்து பேய் ஒண்ணு ஒளிச்சு வைக்க கிடையாது. அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுல தூங்க போயிட்டான். இதுங்க வந்து அந்த விழா நபிலாக்குள்ள ராத்திரி தானே போயிருக்குதுங்க. ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா அந்த பையனோட அம்மா ஏசுவான். அதனால இந்த பையன் பயந்துகிட்டே அவனோட ஃப்ரெண்டு வீட்டுலயே போய் தூங்கிருக்கான். ஃப்ரெண்டு வீட்டுல தூங்கின விஷயத்த இந்த பையன் அவனோட அம்மா கிட்ட சொல்லவே கிடையாது. இந்த அம்மா தான் அவங்களோட பையனை காணும் அப்படின்னு சொல்லி போய் போலீஸ் ரிப்போர்ட்டா பண்ணிருக்காங்க. தெளிவா ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா எல்லாருமே வந்து அந்த பையனை பேய் தான் ஒளிச்சு வச்சிருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில அது பொய்யனே ஆயிருச்சு. மிந்தி வந்து இந்த விழா நபிலா ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. பேரனோமல் ஆக்டிவிட்டி செய்வாங்க, கோஸ் ஆண்டிங்க போவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. ஆனா இப்போ வந்து அது ஃபேமஸாவே இருக்க கிடையாது. எப்போ அந்த கேஸ் நடந்துச்சோ அதோட விழா நபிலாவை பேய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க. சில பேர் மட்டும் தான் நம்புவாங்க. இப்போ வந்து அது விழா நபிலா வேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல வந்து நாய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய நாய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மனுஷங்க பேய்க்கு பயப்படுவோமோ இல்லையோ, ஆனா நாய்க்கு நல்லாவே பயப்படுவோம். அந்த வீட்டுல நிறைய நாய வளர்க்கறதுனால அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அதுதான் அந்த விழா நபிலாவோட கதை. மூணு கதை சொல்லியிருக்கேன், ஆனா அந்த மூணுல எது உண்மைன்னு தெரியல. So that's all for today. See you again in my next video. Maybe another horror story.